நமக்கு எல்லாருக்குமே ப்ராமிஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். விதத்தில் இருந்தால் வந்துடுவேன், ப்ராமிஸாக வந்துடுவேன், ப்ராமிஸாக செஞ்சுருவோம், இல்லை சொல்லவே வேண்டாமே செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. இதை நான் பண்ணிடுவேன், இதுக்கு வந்துடுறேன், இத்தனை மணிக்கு வந்துடுறேன், இது நீ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை யாராவது ஒருத்தர் நம்மள்ட்ட வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க, ஒரு உதவி கேட்குறாங்க, இல்லை நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், இது பேர் வந்து ப்ராமிஸ். இந்த மாதிரி நிறைய வாக்குறுதி கொடுத்துட்டே இருப்போம் நம்ம லைஃப் ஃபுல்லாக. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் சொன்ன விஷயத்த அப்படியே செய்ய பழகிறவங்க. இந்த சொன்னதை செய்கிறது பேர் தான் கமிட்மெண்ட். இந்த உலகம் யாரை நம்புவோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். யாரை நம்புவோம்னா, யார் ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அவங்கள நம்பாது, யார் கமிட்மெண்ட்டாக இருக்காங்களோ அவங்கள நம்புவோம். கமிட்மெண்ட்டுக்கு தமிழில் கடப்பாடு அப்படின்னு பேர். அந்த கடப்பாடு அப்படிங்கிறது யார் சொன்னதை செய்கிறார்களோ, இல்லை சொல்லாமல் இருந்தால் கூட என்ன அவர்கள் எதிர்பார்க்கிறோமோ அதை சரியாக செய்கிறார்களோ அவர்கள் தான் கமிட்டட் பர்சன். அப்போ இந்த கமிட் பண்ணுறவங்களை மட்டும்தான் நம்போம். ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக நம்ம ஆஃபீஸுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க, 10 மணிக்கு வந்துடுறேன் சார். ஓகே, 10 மணி, 10:30, 10:30 ஆகிற வரைக்கும் வராமல் லேட்டாக வர்றதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் காட்டாமல் இருக்கிறது பேர் கமிட்மெண்ட் கிடையாது, ப்ராமிஸ் மட்டும் பண்ணுறது. ப்ராமிஸ் பண்ணிடுறது எது எடுத்தாலும், யாரோ ஒருத்தருக்கு பணம் தரணும், ஒரு 5000 ரூபாய் பணம் தரணும், அந்த பணத்தை நான் எத்தனை தேதிக்குள்ளே தந்துடுறேன், 23ஆம் தேதி தந்துடுறேன் அப்படின்னு ஒரு டேட்டு சொல்கிறோம். அந்த தேதியில் தருவதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கிறது இல்லை. ஏன்னா பதில் சொல்லிக்கலாம். இந்த ரீசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ப்ராமிஸை உடச்சிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ரீசன்கிற சுத்தியலால் ப்ராமிஸை உடைக்கும் போது கமிட்மெண்ட் அடி வாங்கிடுது. ஆனால் கமிட்மெண்ட்டை பில்டு பண்ணுறதுக்கு ப்ராமிஸ் வெர்சஸ் ஆக்ஷன் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. என்ன ப்ராமிஸ் பண்ணுறீங்களோ அதை ஆக்ஷனால் பில்டு பண்ணிங்கன்னா கமிட்மெண்ட் ஒர்க் ஆகிடும். என்ன ப்ராமிஸ் பண்ணுறீங்களோ அதை ரீசன்கிற ஒரு சுத்தியலால் உடச்சிங்கன்னா கமிட்மெண்ட் உடஞ்சிடும். இப்போ ஜென்ரலாகவே நம்ம பண்ணுறது எல்லா இடத்துலையுமே நம்ம கமிட்டடாக இருக்கிறது இல்லை, ப்ராமிஸ் பண்ணிக்க பழகிட்டோம். நிறைய ப்ராமிஸ் பண்ண பழகிட்டோம், எதை எடுத்தாலும் அது பண்ணிக்கலாம், அது பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறது எதிராளிக்கு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குகிறோம், ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறோம். இது போக போக என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சொல்வது என்றுமே நீங்கள் செய்வதில்லை அப்படின்னு வச்சுக்கோமே. ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் செய்கிறதில்ல, சொல்கிறோம் செய்கிறதில்ல, இதே ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளான பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து கணவன் மனைவி கடையில் எதுவும் சாதாரணமாக நடக்கும், 5 நிமிஷத்தில் வந்துடுறேன், 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன், இது நம்ம சாதாரணமாக சொல்லிடும். அது ஒரு ப்ராமிஸ் வந்து நமக்கு பழகிருச்சு. அதாவது இது வந்து தெரிஞ்சே ஏமாத்துகிற ப்ராமிஸ், இதெல்லாம் தெரிஞ்சே தெரியும், ரெண்டு பேருக்குமே தெரியும், இவர் 1:30 சொல்லிட்டு 1:30 வரப்போகிறாராக்கும் அப்படின்னு அந்த அம்மாவும் நினைப்பாங்க. இவரும் நம்ம என்ன சொல்கிறோம், சொல்கிற நேரத்துக்கு போய் சேரணுமா என்ன அப்படின்னு நினைக்கிறோம். இன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான அல்லது மனசு வலிக்கக்கூடிய ஒரு விஷயம், சொன்னதை செய்ய வேண்டியதில்லைன்னு மனசுக்குள்ளே உருவாயிருச்சு. சொன்னதை செய்யணுமா என்ன, செய்ய முடியாதுக்கு 1000 காரணம் இருக்குது அப்படின்னு 1000 காரணங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோமே தவிர காரியத்தின் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, பரஸ்பர நம்பிக்கையை இழக்கிறோம். முக்கியமாகவே தொழில் நிறுவனங்கள், இதில் நான் வந்து ரொம்ப அதிகமாக பார்க்குறது வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து குடும்பம் சமூகம், வேலை பார்க்குற இடம் சமூகம் குடும்பம், இதிலெல்லாம் எங்கெல்லாம் என்ன ப்ராமிஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் செய்கிறதில்ல அப்படின்னா நமக்கு அது மேலே அவங்க மேலே நம்பிக்கை போயிடும், அடுத்த தடவை அதை அவங்கள்ட்ட எதிர்பார்க்க மாட்டோம். இன்னொரு பக்கம் குடும்பத்தில் எல்லாமே குழந்தைகிட்ட வந்து உனக்கு பர்த்டேக்கு இது வாங்கித்தரேன், உனக்கு அது பண்ணித்தரேன், சாயந்தரம் அப்பா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் சாயந்தரம் வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் உன்னை அங்கே கூப்பிட்டு போகிறேன், இங்கே கூப்பிட்டு வரும்போது இதை சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பது நமக்கு வந்து ரொம்ப சாதாரண விஷயமாயிடும். ஆனால் குழந்தைகள் 2 விஷயத்தை பழகுகின்றன. ஒன்று, சொன்னதையே செய்கிறப்பா ஃபாதர் பார்க்குறான், பொண்ணை அப்பாவை பார்க்குறான், அம்மாவை பார்க்குறாங்க, சொன்னதை கரெக்டாக செஞ்சுருவாங்க அப்பா அம்மானா, ஓஹோ சொன்னதை செய்யணும் போல இருக்குன்னு பழகிடுவாங்க. இரண்டாவது, சொன்னதை செய்யவே இல்லை அப்படின்னா சொன்னதை செய்ய வேண்டியதில்லை, அதுக்கு நம்ம காரணம் சொல்லிக்கலான்னு பழகிடுவாங்க. அப்போ ஒரு 6 மணிக்கு அப்போ வரேன்னு சொன்னேன், வர முடியல, அதுக்கு என்ன பண்ணுன்ற அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா. அப்போ என்ன ஆகும்னா, ஓஹோ செய்ய வேண்டியதில்லை போல இருக்குன்னு பழகிடுவாங்க. இப்போ இது ரெண்டுமே பிரச்சனையாயிடும். இது ரெண்டுமே என்ன பிரச்சனைனா, ஒன்று சொன்னதை செஞ்சோம் அப்படின்னா ஓஹோ குழந்தைக்கு வந்து இதுதான் ப்ராமிஸை பண்ணால் கமிட்டடாக இருக்கணுங்கிறத பழகிடும், அது நல்ல விஷயம். இல்லை சொன்னதை செய்யலைன்னா 2 விஷயத்தில் பிரச்சனை ஆகும். ஒன்று, உங்கள் மேல் நம்பிக்கையை இழப்பார்கள், பெற்றோர்கள் மேல் நம்பிக்கை போயிடும், ரைட்டு சொன்னதை செய்ய மாட்டாங்க இவங்க அப்படின்னு நம்பிக்கை போயிடும், அது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று, நம்மளும் இதை செய்யாமல் இருந்தால் தப்பு இல்லைன்னு தோண ஆரம்பிச்சிடும். இப்போ கமிட்மெண்ட்டு குறைய குறைய என்ன ஆகும்னா, வெற்றி என்பது வெற்றின்னு நம்ம எதை நினைக்கிறோமோ அது செய்ய பிடிக்காமல் போயிடும், இல்லை செய்ய வேண்டான்னு போயிடும்.
ஒன்றுமே இல்லை. இந்த இரண்டு தினங்களுக்குள் நான் இதை படித்து முடிக்கணும்னு அந்த ஒரு பையன் முடிவுக்கு வரான்னா அதை செய்ய வேண்டியதெல்லாம் அவனே நினைக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நம்ம வீட்டில் யாருமே தான் ப்ராமிஸ் தானே சொல்கிறாங்க, கமிட்மெண்ட் பண்ணுறது இல்லையே. இதனால தான் சில பசங்க வந்து 90 மார்க் எடுப்பேன் எடுப்பேன் அப்படின்றான். ஏன்னா இவன் அவங்களோட ப்ராமிஸை தான் ஃபாலோ பண்ணுவான், அதனால் தேவையில்லை அவனுக்கு. அதனால் இவங்க இன்னொன்று கமிட்டடாக இருக்கணும்னு அவசியமும் இல்லாமல் போயிடுது. ஸோ 90 மார்க் எடுக்கிறேன்னு சொன்னேன் எடுக்க முடியல, அதுக்கு என்னப்ப அப்படிங்கிற நினைப்பு வந்துடுது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், யார் கமிட்டடாக இருக்காங்களோ அவங்கள தான் இந்த தேசம், இந்த மக்கள், மனித இனமே நம்புது. ஏன் ப்ளஸ் டூவில் 10th ஹை மார்க் ஒரு பையன் எடுக்கிறான்னா, அந்த ஆண்டு ஃபுல்லாக அவன் நல்லா படிக்கணும்னு முடிவுக்கு வந்து அதை கமிட்டடாக செஞ்சிட்டான். ஒரு தேச தலைவர் அவர் வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுக்குறாங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா அவங்க கமிட்டடாக இருக்காங்கன்னு. அடுத்த கட்டமும் அவர்கள் தலைவராகவே தொடர்கிறார்கள். இல்லை கமிட்டடாகவே இல்லை அப்படின்னா, இவர் சொன்னதெல்லாம் செய்ய மாட்டார், நம்மளை ஏமாற்றுவாருங்கிற நினைப்பை உருவாக்கி விடுகிறார்கள். அடுத்தது அவரது அடுத்த முறை அவர்கள் தேர்தலை சந்திப்பது ரொம்ப கஷ்டம். ஸோ புரியுதா? அப்போ ப்ராமிஸுக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம் தான். என்றைக்குமே நம்ம ப்ராமிஸை விட கமிட்டடாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நிம்மதியாக இருக்கலாம், எதிராளி நிம்மதியாக இருப்பாங்க, நம்பிக்கையை உருவாக்கலாம், வெற்றி அடையலாம். வாழ்த்துக்கள்.